ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல ரியல்மி 12 மொபைல் பத்தாங்க பாக்க போறோம். பிளிப்கார்ட்ல ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. ரெண்டு கலர் வேரியன்ட், ரெண்டு பேஸ் வேரியன்ட்டோட மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலோட ரியல்மி 12 பிளஸ் சொல்லிட்டு நோர் மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சேனல பத்தி கவர் பண்ணிட்டு பாக்க அது மேல காடு கொடுக்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இனி நம்ம சேனல் ரியல்மி 12 பத்தி பாக்க போறோம். இந்த ரியல்மி 12 பிளஸ் இருக்கட்டும், இந்த ரியல்மி 12 என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரியல்மி 12 பிளஸ் காட்டிலும் இந்த ரியல்மி 12 உங்களுக்கு பிரைஸ் ரொம்ப கம்மி. ஸ்டார்டிங் பிரைஸே 17,000 ரூபாய். அதை தவிர்த்து உங்களுக்கு ரெண்டுமே ஒரு சூப்பரான கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த போனோட டிஸ்பிளே அதை காட்டிலும் இது பெருசு, அதோட திக்னஸ் கம்மி, வெயிட்டும் கம்மி. 1080p கேமராவோட இந்த ரியல்மி 12 கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த போன்ல நெகட்டிவ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இந்த போன்ல நெகட்டிவ் நிறைய இருக்கு. அதை பத்தி நெகட்டிவ் என்னன்னு இந்த வீடியோ ஃபைனல்ல அதை பத்தி நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். இந்த ரியல்மி 12 அதை பத்தாங்க நீங்க நம்ம சேனல்ல கவர் பண்ண போறோம். பாக்ஸ்க்குள்ள என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்ன, ஹார்ட்வேர்ஸ் என்ன, இது மாதிரி டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் ரியல்மி 12 பாக்ஸ். எப்பயும் போல ஒரு எல்லோ கலர் ஸ்ட்ரக்சர்ல முன்னாடி ரியல்மி 12 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணா எல்லோ கலர் பாக்ஸ், அதுல சிமேஜர் 2, யூசர் கரண்ட், வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் கேஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா ஒரு டைப் சி கேபிள் அண்ட் 45 வாட் சார்ஜர் பாக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ் அவ்வளவுதான். இந்த ரியல்மி 12 பிளிப்கார்ட்ல ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. 12 பிளஸ் பத்தி ஏற்கனவே நம்ம சேனல பாக்குறோம். பாக்காதங்க மேல கார்டு கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ரியல்மி 12 பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பாக்கும்போது 6 120GB வேரியன்ட் ஒரு 17,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு 1000 ரூபாய் வித்தியாசத்துல ஹையர் வேரியன்ட்டா 828GB ஒரு 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒரு ரெண்டு கலர் வேரியன்ட், ரெண்டு பேஸ் வேரியன்ட்ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் பேட்டர் பாத்துறோம். இந்த ரியல்மி 12 பிளஸ்ல பார்த்தா அதே டிசைன் பேட்டர் தான் எடுத்து வந்திருக்காங்க. உங்களுக்கு சென்டர்ல ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி கொண்டு வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான ஒரு லெதர் டச் ஃபினிஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. கேமரா அரேஞ்ச்மெண்ட் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ராயல் வாட்ச் ஸ்டைல்ஸ்ல உள்ளுக்குள்ள கேமரா அரேஞ்ச்மெண்டோட ஒரு பெரிய ரிங்ஸ் குள்ள எல்லா கேமரா அரேஞ்ச்மெண்ட், மேல ஒரு கிளாஸ் பேர் பில்டோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த வட்டம் ரியல்மி 12 ஓட கேமரா அரேஞ்ச்மெண்ட் பொறுத்தளவு மீதி ரெண்டு லேயர்லுமே உங்களுக்கு சூப்பரான கலர் வேரியன்ட்டோட உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்ஸா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 4 எஜஸ்மே உங்களுக்கு நல்ல கர்வியா ஒரு பாக்ஸ் டைப் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இந்த வட்டம் ரியல்மி 12 எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் தட் ஃப்ரண்ட்ல ஒரு பிளாட்டான டிஸ்பிளே தான், பஞ்ச் கோல் கேமராவோட இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ரியல்மி 12 மொபைல் பொறுத்தளவு ஓவரால் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ஃபேக்டரோட இந்த ரியல்மி 12 எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.72 இன்ச் ஒரு IPS LCD டிஸ்பிளே, ஃபுல் HD பிளஸ், 120 ரெஃப்ரெஷ் ரேட், 950 nit பிரைட்னஸ், 16.7 மில்லியன் கலரோட ஒரு பஞ்ச் கோல் கேமராவோட உங்களுக்கு ஒரு 392 PPI இங்கே கொண்டு வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அண்ட் தட் இங்க ஸ்மூத்னஸ் சூப்பராகவே இருக்கு. அண்ட் தட் அடாப்ட் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க. சோ உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் நீங்க வந்து சேஞ்ச் அவுட் பண்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 6 லெவல் வரைக்கும் இருக்கு இந்த மொபைல் பொறுத்தளவு. அண்ட் தட் இல்ல கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் அண்ட் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் குட். அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு கலர் டீட்டெயிலிங் இந்த போன்ல இருக்குன்னே சொல்லலாம். ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே இந்த வட்டம் ரியல்மி 12 கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 188 கிராம், திக்னஸ் 7.7 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14, அதுக்கு மேல ரியல்மிஐ 5.0 சப்போர்ட், IP54 ரேட்டிங், LPDDR4X RAM, ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட், வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட், ப்ளூடூத் 5.2, சைன் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், டைனமிக் ரேம், 8GB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பவர் பட்டன் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். லைட் சைன் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை தவிர்த்து உங்களுக்கு இங்க சைலண்ட் வச்சுக்கலாம், உங்களுக்கு ஏர்பிளைன் மோட், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க டேப் பண்ற மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் இந்த ரியல்மி 12 கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டோட இந்த ரியல்மி 12 கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். மொபைலோட பேட்டரி, இங்க பேட்டரி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, 45 வாட் சார்ஜர் பாக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 50% ஒரு 600 ஃபுல் ரீச் ஆயிருது. ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு 0 to 100 ஃபுல் ரீச் ஆயிருது. ஒரு சூப்பரான ஒரு பேட்டரி பேக்கப் இந்த ரியல்மி 12 வந்திருக்கு. அண்ட் தட் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஒரு 600 சார்ஜ் போட்டீங்கன்னா 50% உங்களுக்கு ஃபுல் ரீச் ஆயிரும். ஒரு சூப்பரான ஒரு சார்ஜிங் ஸ்பீடோட நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்போட இந்த ரியல்மி 12 கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் 108MP கேமரா வித் 1.8 அபர்ச்சர்ல 2MP மேக்ரோட கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல 8MP செல்ஃபி கேமரா, இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 fps வீடியோ ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் ஸ்ட்ரீட் மோட், டைம் லைக், ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், நைட் மோட், HDR, இது மாதிரி ஏகப்பட்ட கேமரா ஃபீல்ட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இங்க பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. 108MP வச்சு எடுக்கிற சென்சார்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டீடைலிங் நல்லா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் குட், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல இருக்குன்னே சொல்லலாம். அந்த செல்ஃபி கேமரா 8MP முடிச்சிட்டாங்க. ஒரு 16MP கொண்டு வந்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், பட் ஆனா 8 கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் அதான் இருக்கு இந்த மொபைல் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு மீடியாடெக் டிமென்சிட்டி 600+
6N மார்க்கெட்டை கூட இங்க ப்ராசர் எடுத்து வந்திருக்காங்க. ஒரு 2.2 GHz கிளாக் செட் பண்ணி 8 core ஆட்டோ கோர் ப்ராசரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது மாலி G57 MC2 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சிபியு அண்ட் ஜிபியு கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டுமே நல்லா கம்பைன் ஆகி ஒரு டீசென்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரியல்மி 2ல இருக்கு. அதுக்கு இன்னொரு மெயினான காரணம் இவங்களோட யூஏன்னே சொல்லிக்கலாம். ரொம்ப ஃப்ளூயண்டா, ரொம்ப ஒரு ஈஸியா புரியுற மாதிரி இந்த வட்டம் இவங்களோட யூஏ வந்திருக்கு. அதுக்கேத்த மாதிரி இந்த ப்ராசஸரும் யூஏ கம்பைன் பண்ணி இந்த ரியல்மி இங்க நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. லைக் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆப் ஓபன் பண்ற கன்சிஸ்டன்சியா இருக்கட்டும், மல்டிமீடியா சோசியல் மீடியா யூசேஜ் எல்லா விதத்துக்குமே ஒரு அளவுக்கு திருப்தி வலிக்கும் வகையில் இந்த போனை நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி நல்லா ஆப்டிமைஸ் வந்திருக்கு, அவுட் புட்டுமே நல்லா வந்திருக்குனே சொல்லலாம் இந்த மொபைல் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி 12 பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க ரெண்டு கலர் வேரியன்ட். இந்த ரெண்டு கலருமே நல்லா கான்ட்ராஸ்டான கலர் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இதோட டிசைன் ஃபேக்டர் மிரட்டி விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். அது போக இதோட பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு ரேம் தான் இங்க வந்து டிஃபர் ஆகுது, ஸ்டோரேஜ் ஒரே ஒரு ஸ்டோரேஜ் தான். இங்க 6GB மட்டும் தான் உங்களுக்கு வேரியன்ட், 6 120GB வேரியன்ட் ஒரு 17,000 வரைக்கும். அதை தவிர்த்து ஒரு 2GB ரேம் கூட கொடுத்து 8 120GB வேரியன்ட் ஒரு 1000 வித்தியாசத்துல 18,000 கொண்டு வந்திருக்காங்க. இப்ப ஸ்டோரேஜ் டிஃபர் ஆச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நம்மளுக்கு சூஸ் பண்றதுக்கோ நம்ம ஸ்டோரேஜ் யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கன்வென்டா இருக்கும். இங்க ரேம் பாத்தீங்கன்னா வெறும் 2GB தான், இதுக்கு அதுக்கு வித்தியாசம். அதனால ஒரு டே டு டே லைஃப்ல பெரிய அளவுக்கு இம்பாக்ட் ஆகாது. அதனால எனக்கு பொறுத்தவரை இந்த 17,000 6 120GB வேரியன்ட் எடுக்கிறதே ஒரு போதுமானது. ஒரு 1000 சேர்த்து கொடுத்து 8 120GB வேரியன்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, என்னோட கருத்துன்னே சொல்லிக்கலாம். அந்த ரியல்மி 12 பிளஸுக்கும் ரியல்மி 12க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை காட்டிலுமே ஒரு சில இடத்துல இந்த ரியல்மி 12 பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைடெக்கா தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே சைஸ் ரொம்ப பெருசு, மேச்சுவான டிஸ்பிளே, ஒரு 6.72 இன்ச். அதை காட்டிலுமே திக்னஸ் ரொம்ப கம்மி, வெயிட்டும் ரொம்ப கம்மி. ஆனா 12 பிளஸ் அதை காட்டிலுமே இங்க உங்களுக்கு இங்க ஆம்புலன் டிஸ்பிளே 12 பிளஸ்ல கொடுக்குறாங்க. இங்க வந்து ஒரு IPS LCD டிஸ்பிளே தான். அதை காம்ப்ரமைஸ் பண்ணுக்கு 120 ரெஃபர் ஸ்டேட், உங்களுக்கு அந்த 6 லெவல் ரெஃபர் ஸ்டேட் வச்சுக்கிற மாதிரி இங்க ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் அதில் பாக்குற அதே சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ்மே இதுல கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு நெகட்டிவ் தாட்டோட இந்த ரியல்மி 12 இருக்கு. ஆனா பாசிட்டிவ்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல மேச்சுவான டிஸ்பிளே, வெயிட் கம்மி, 108MP கேமரா அண்ட் ஒரு 17,000 ரூபாய்க்கு இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு வந்தது மேஜர் பாசிட்டிவ். அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கரும் இந்த பிரைசிங் செக்மெண்ட் வந்தது, அது ரியல்மி சைல இருந்து வந்தது இன்னொரு மேஜர் பாசிட்டிவா இருக்கு இந்த மொபைல் பொறுத்தளவு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி 12 இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முதல்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.